ஹைடா பசங்களா, என் பேர் நிஸ்லன். வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வந்து, இன்னைக்கு வ்ளாக் எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் நோம்பு ஃபாஸ்டிங்னால வந்து என்னால் வெளியே போய் எதுவுமே சாப்பிடவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சரி ஓகே, எதுவும் பண்ண முடியலன்னா சேனல் சும்மாவே இருக்கு. நான் சும்மா இருக்கேன் பரவாயில்ல, ஆனால் சேனல் சும்மாவே இருக்கு. என்னை நம்பி கிட்டத்தட்ட 450 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே வீடியோ போடலன்னு எப்படி? சரி ஓகே, ஏதோ போடலாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் டெக்காக இருந்துச்சு, அப்புறம் வ்ளாகாக இருந்துச்சு, அப்புறம் இப்போ வந்துட்டு இப்போது வ்ளாக் தான் இருக்குது. சரி ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாட்டம் போடுவோமே. இன்றைக்கி காலையில் கூகுளில் அப்படியே சும்மா போய் படிக்கலான்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரூஸ்லியோட ஒரு மூணு லெசன், ப்ரூஸ்லி கிட்டே இன்ஸ்பயர் ஆன மூணு லெசன் இருந்துச்சு. எனக்கு அது பர்சனலாக பிடிச்சது, நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். சரி ஓகே, நம்ம கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்லிடலாமேனு சொல்லிட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்துட்டு ஜாலியாக சாஞ்சு அப்படியே உட்காந்து நிம்மதியாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவில் மூணே லெசன் தான், டக்குனு சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஓகே கேஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோ பிடிச்சதுன்னா ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. சரி வாங்க, வீடியோக்குள்ள சீக்கிரமா போகல, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சரி ஓகே, இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 என்டர்பிரினர்ஷிப் லெசன்ஸ் ஃப்ரம் ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லி மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும், யாரும் தெரியும், அவர் பெரிய ஃபைட்டர், அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்களும் தெரிஞ்சிருங்க. ப்ரூஸ்லி எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நவம்பர் 27, 1940. எங்கே பிறக்கிறாருன்னா வந்துட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோ கலிஃபோர்னியா யூஎஸ்ஏலாம் வந்துட்டு ப்ரூஸ்லி ஃபஸ்ட்டு பிறக்கிறாரு. அந்த இவருக்கு என்னமெல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் மார்ஷியல் ஆர்ட் ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்துட்டு பெரிய ஆக்டர், டைரக்டர். அண்டு இவரை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, சின்னதுலேருந்தே நடிச்சிட்டு தான் இருக்கார். அப்புறம் வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுக்குறவர், அண்டு வந்து பெரிய ஃபிலோசபர். சரி ஓகே, ப்ரூஸ்லி பற்றி சொல்லியாச்சு. இப்போ ப்ரூஸ்லி என்னமெல்லாம் சொன்னாருன்னு வந்து சடசடம் பார்த்துடலாமா? ப்ரூஸ்லி சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, யூ டோன்ட் ஹேவ் டு இன்வென்ட் ஏ டோட்டலி நியூ ப்ராடக்ட் டு சக்சீட் இன் அ பிஸ்னஸ். இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் சக்சீட் ஆகணும்னா நீங்கள் வந்து அதை புதுசாக அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக புதுசாக தயாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஏன்னு வந்து நான் அப்படி லைனாக சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எக்ஸாம்பிள் யார் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் யாருன்னு உங்களுக்கு மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டீவ் ஜாப்ஸ் யாருன்னா வந்துட்டு ஆப்பிள் கம்பெனி இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா வந்துட்டு இவர் தான் வந்து மெயினான காரணம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ தான் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவரை வந்துட்டு சாங்ஸ் கேட்கறது, சாங்ஸ் கேட்குற டிவைஸ் அண்டு வந்து மொபைல் ஃபோன் அண்டு ஈவன் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர், இது எதுவுமே வந்துட்டு இவர் டிஜிட்டலாக வந்துட்டு இது கண்டுபிடிக்கல. இவர் எப்படி இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மற்றவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களா ஆல்ரெடி ஒரு கம்பெனி ஒரு இதில் கண்டுபிடிச்சதுலேருந்து, இவர் நல்ல அதுலக்கு நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்து, நல்ல விஷயத்தை எடுத்து கெட்ட விஷயத்தை அப்படியே விட்டு, அப்புறம் இவரோட ஓன் கிரியேஷனை போட்டு தான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் செஞ்சனால தான் வந்துட்டு அந்த ஆப்பிள்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய நிறுவனமா வந்திருக்கு. இதுல இருந்து என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா வந்து, இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் வந்து ரன் பண்ணோம்னா நீங்க நீங்களாக ஒரு ப்ராடக்ட், நீங்களாக எதுவுமே ஐடியா வந்து யோசிக்க வேண்டாம், ஒன்று புதுசா இன்வென்ட் பண்றதுக்கு எதுவுமே யோசிக்க வேணாம். மத்தவங்க பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, மத்தவங்க பண்ண ஐடியாவை நீங்க எடுத்து அதுலக்கு நல்லது எடுத்துட்டு அப்புறம் கெட்டதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருந்தா, கிரியேட்டிவிட்டி இருந்தா மட்டும்தாங்க இதுல எல்லாமே நம்ம சக்சஸ் ஆக முடியும். சோ அதுல இருக்கிற அந்த நல்லது எடுத்து பிளஸ் உங்க கிரியேட்டிவிட்டி ரெண்டுமே ஜாயின் பண்ணி நீங்க பண்ணீங்கனாலே வந்துட்டு பெரிய சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் நீங்க ரன் பண்ணலாம். இந்த விஷயத்தை நம்ம ப்ரூஸ்லி கத்துக்கிறதுக்கு நம்ம பெரிய ஸ்டீவ் ஜாப்ஸா இருக்கணும்ல அவசியம் கிடையாது. ஒரு நல்ல யோசிக்கிற திறமை இருந்தாலே போதும். இது என்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோட செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் யுவர் ஸ்ட்ரென்த், நாட் ஃபில்லிங் இன் யுவர் வீக்னஸ். நம்ம ப்ரூஸ்லியோட வந்து ஃபிலோசஃபி அண்டு ஒர்க் எத்திக்ஸ் அண்டு வந்துட்டு அவரோட ஃபீல்டில் அவர் எப்படி பெரிய சக்ஸஸ் ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் நம்ம வந்து நிறைய கற்றுக்கலாம். ப்ரூஸ்லியோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு அவரோட ஸ்ட்ரென்த் மேலே தான் இருந்துச்சே தவிர அவரோட வீக்னஸ் மேலே வந்து கிடையாது. நம்ம வீக்னஸ் கொடுக்குற கான்சன்ட்ரேஷன், வீக்னஸ் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்த்தில் போட்டோம்னா வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு பெரிய ஆளாகலாம். ஏன்னா வீக்னஸில் நம்ம போட வந்துட்டு நம்ம வீக்லேயே தான் இருப்போம். பட் ஸ்ட்ரென்த்தில் போடும் போது நம்ம ஸ்ட்ரென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி போகும். இந்த மாதிரி அவரோட கான்சன்ட்ரேஷன், அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தில் காட்டினா என்ன சொல்றது,
சேல்ஸ் அதில் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ஜினியர் இதில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சேல்ஸில் நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே போங்க. இந்த இன்ஜினியருக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து இன்னொருத்தரை உங்கள் ஃபீல்டு நீங்கள் எப்படி டாப்பாக இருக்கீங்களோ அதே மாதிரி வீக்னஸ் சைடில் இன்னொருத்தர் வந்துட்டு டாப்பாக இருப்பார், அவர் யார் டாப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம், அவர் அவரோட வேலையை பார்க்கும்போது பிஸ்னஸ் வந்து ஒன்றாவே க்ரோத் ஆகும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி முடியுமோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆளுங்களை உங்களுக்கு தெரியாத ஒரு வீக்னஸ் இதில் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. இதுக்காக வேண்டி உங்களுக்கு வேல்யூபிள் டைம் வந்துட்டு ரொம்ப வேல்யூபிள், அந்த வேல்யூபிளான டைம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியாத இதில் போயிட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு அதை நீங்கள் கடைசி வரைக்கும் கற்றுக்க முடியலன்னா அது வந்துட்டு ரொம்பவே வந்து தப்பு. அதனால இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இருக்கிற டைமும் உங்கள் இதில் ஃபீல்டில் போட்டு இன்னும் நீங்கள் எவ்வளோ டெவலப் ஆக முடியும் வந்துட்டு நீ அதில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸே எக்ஸாம்பிளாக இருக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இதை பற்றி ஒன்றுமே அவளுக்கு அவருக்கு பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் சேல்ஸில் வந்து அவருக்கு ரொம்பவே வந்துட்டு அவரில் டாப்பாக இருக்கார். அண்டு வந்து நல்ல ஒரு குட் ஐடியா பர்சன், ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து நல்ல ஒரு மெமரி நல்ல ஒரு ஐடியா கொடுக்குற பர்சன். ஸோ இவர் இதில் டாப்பாக இருக்கார். ஆனால் இவரோட என்ன ஐடியா பண்ணியிருக்காங்க பாருங்கள், இவரோட வீக்னஸில் வந்துட்டு ஸ்டீவ் வாஜ்னிக்குன்னு ஒருத்தரை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தெரியும் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தெரியும். ஆனால் அவருக்கு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு தெரிஞ்ச சேல்ஸு அப்புறம் வந்துட்டு நல்ல ஐடியா இல்லை. ஸோ ரெண்டுமே மேனேஜ் ஆயிடுச்சு. இப்போ 1+1=2 அந்த மாதிரி வந்துட்டு இப்போ அவரோட இதுவும் அவர் பார்க்கலாம், இவரோட இதுவும் இவர் பார்க்கலாம். அப்போ வந்துட்டு பிஸ்னஸோட க்ரோத் வந்து ஒன்னாகவே வந்து மேலே டெவலப் ஆகும். சம ஐடியாவில் இது நமக்கு தெரிஞ்சதை நம்ம பார்த்துட்டு போகலாம், நமக்கு தெரியாததில் இன்னொருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணால் அவங்க நம்மளை தூக்கி விடுவாங்க. சம் ஐடியா இப்படியே வந்துட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் இது பிஸ்னஸ் இல்லைங்க, இல்லை எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியுதுன்னா இல்லை நீங்கள் பண்ணுங்க, தெரியாத ஒன்றுக்கு எவனையோ பிடிச்சி வைங்க, அவன் அதில் கித்தா இருப்பான்ல, அப்போ நமக்கு தானே ப்ராஃபிட்டு. இந்த வீடியோட தேர்டு பாயிண்ட், there are no limits to what you can achieve. நீங்க பண்ற எல்லா விஷயத்திலயுமே வந்துட்டு ஒரு லிமிட் செட் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னால் இவ்வளோதான் தான் முடியும், என்னால் இவ்வளோதான் முடியும், இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நீங்க லிமிட் பிசிக்கலாக இருந்தாலும் சரி வேற எதுவாக இருந்தாலுமே சரி இந்த மாதிரி லிமிட் செட் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்துட்டு ப்ரூஸ்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி லிமிட் செட் பண்ணுறவங்க வந்துட்டு லைஃப்லையும் சரி ஒர்க்லையும் சரி ஒரு அளவுக்கு மேலே ஸ்டாப் ஆயிடுவாங்க, அதுக்கு மேலே அவங்களால முன்னேற முடியாது. இந்த மாதிரி லிமிட் செட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஸோ தெர் ஆர் நோ லிமிட்ஸ் இன் லைஃப். லிமிட்ஸே வந்து லைஃப்ல வைக்கக்கூடாது. உங்களுக்கு எத்தனை தடை வந்தாலுமே சரி கண்ணை மூடி அடிச்சு உடச்சிட்டு போய்கிட்டே அங்கே நிற்கவே கூடாது. எந்த தடையிலுமே லிமிட்டே செட் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப் பாட்டு போய்கிட்டே இருக்கணும். உங்கள் சக்ஸஸை நோக்கி எப்பவுமே போயிட்டே இருங்க. எந்த சூழ்நிலையுமே வந்து எங்கேயுமே நின்றாதீங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் எலன் மஸ்கை வச்சுக்கா. எலன் மஸ்க் யாருன்னு எல்லாத்துக்குமே கொஞ்சம் இப்போதைக்கு பாப்புலர் ஆகிட்டாரு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு ரீசெண்டாக போன மாதம் அவர் தான் வந்துட்டு டாப் ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் மேன் இந்த வேர்ல்டில் இருந்தார். எவ்வளோ பில்லியன் சம்திங் வச்சுருந்தார். ஆனால் இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செகண்ட் டாப் செகண்ட் வந்துட்டார். இப்போ யாருன்னா ஜெஃப் பெசோஸ், அதாவது அது யாரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமேசான் ஓனர். இவர் தான் ஃபஸ்ட் இருந்தார் அண்டு இப்போது மறுபடியுமே வந்துட்டு செகண்ட் வந்துட்டு மறுபடி இவரே வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டார். சரி இப்போ எலான் மஸ்க் என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். எலான் மஸ்கிட்ட ஒரு சூப்பரான டேலண்ட் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட லிமிட் இதுதான் வந்துட்டு யாரையுமே வந்து செட் பண்ண விட மாட்டார். அவரோட லிமிட்டெல்லாம் ஒரு செகண்டில் ஒரு பக்கத்தில் தள்ளி வச்சுட்டு அவர் எல்லாத்துக்குமே கொஸ்டின் கேட்டிருப்பார். ஏன் இது ஏன் வை கான்ட் இந்த மாதிரி வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருப்பா, ஏன் என்னால் முடியாதா, ஏன் நம்மளால் இது பண்ண முடியாதா, அந்த மாதிரி அவர் கொஸ்டின் கேட்டதா. ஒரு கமர்ஷியல் கம்பெனி வந்துட்டு ஒரு பெஸ்ட் ராக்கெட் செஞ்சு ஏன் மார்ஸுக்கு அனுப்ப முடியாதா, அப்புறம் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் கார், அதாவது வந்து டெஸ்லா எல்லாத்துக்குமே தெரியும் வந்துட்டு டெஸ்லா ரொம்ப ஃபேமஸ் எலக்ட்ரிக் கார், அந்த டெஸ்லா வந்துட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் கார்னால போக முடியாதா, ஒரு பெட்ரோல் டீசல் இல்லாத ஒரு கார் வந்துட்டு ரொம்ப தூரம் போக முடியாதா, இந்த மாதிரி ஒரு கார் நம்ம நடைமுறையில் கொண்டு வர முடியாதா, நமக்கு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இன்புட் கிடைக்கிறக்க வேண்டி நம்ம ஹியூமன் மைண்டையும் கம்ப்யூட்டரையும் வந்துட்டு லிங்க் பண்ண முடியாதா, இந்த பூமி இந்த பூமிக்கு அடியில் வந்துட்டு ஒரு டனல் ஒரு ட்ரில் பண்ணி டனல் போட்டு ஒரு இங்கே இருக்கிற கார்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த சிட்டியிலிருந்து நெக்ஸ்ட்டு சிட்டிக்கு வந்து ஸ்பீடாக கார்லேயே வந்து ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட் சிட்டிக்கு வந்து ஒரு டனல் மூலியமாக போக முடியாதா. இந்த மாதிரி வந்துட்டு எலன் மஸ்க் நிறைய கொஸ்டின் கேட்டார். ஆனால் கொஸ்டின் கேட்டது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவர் லிமிட்டே இல்லாமல் கேட்டார். ஆனால் அது கேட்டதும் இல்லாமல் வந்துட்டு அவர் எல்லாமே ஒன்று ஒன்றா லைனாக வந்து செஞ்சு காமிச்சிட்ருக்காரு. அந்த மாஸுக்கு ராக்கெட் அனுப்புறதா இருக்கட்டும் வாண்டு வந்துட்டு டெஸ்லா கார் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு செஞ்சு காமிக்கிறாரு. ஸோ இது வந்து என்ன சொல்ல வரேன்னா அவர்னால் எலான் மஸ்க்னு ஒரு மனுஷனால் முடியுதுன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்மளாலேயும் முடியும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு நம்ம லிமிட் செட் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம லிமிட், இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம செஞ்சு காமிக்க முடியும். அவர்னால் முடியுதுன்னா நம்மளால் முடியாதா என்ன? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னு வந்துட்டு ஒரு டக்குன் ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், யூ டோன்ட் ஹேவ் டு இன்வென்ட் ஏ டோட்டலி நியூ ப்ராடக்ட் ஆஃப்
டு சக்சீட் இன் எ பிஸ்னஸ். நீங்கள் புதுசாக எந்த ப்ராடக்ட்டுமே கண்டுபிடிக்க வேணாம், மற்றவங்க கண்டுபிடிச்சதையே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் இருக்க நல்ல விஷயம் ப்ளஸ் உங்களோட வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் திங்கிங், உங்களோட இது கிரியேட்டிவ் மைண்ட், இது போட்டாலே வந்துட்டு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகலாம். அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் பில்டிங் யுவர் ஸ்ட்ரென்த், நாட் ஃபீல்டிங் யுவர் வீக்னஸ். வீக்னஸ் கொடுக்க ப்ரிஃபரன்ஸை விட உங்களோட ஸ்ட்ரென்த்து கொடுங்க. எப்போவுமே நீங்கள் வந்து டாப்லேயே இருக்க, உங்கள் ஃபீல்ட்லேயே நீங்கள் டாப்பில் வந்துடலாம். அண்ட் தேர்ட்ல என்ன பார்த்தோம்னா வந்துட்டு தேர் ஆர் நோ லிமிட்ஸ் டு வாட் யூ கேன் அச்சீவ். நீங்கள் லிமிட்ஸ் எதுக்குமே போடுங்க, லிமிட் இல்லாமல் நீங்கள் போய்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும். லிமிட் போட்டிங்கன்னா கீழே தான் போகணும், ஸோ முடியாது. சரி ஓகே கைஸ், நம்ம வீடியோ நம்ம சேனல்லையே வந்துட்டு ஃபஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் வீடியோவோ ஒன்று நல்லதாக பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் வீடியோ பண்ணியிருக்கேன், இது எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் நிறைய மோட்டிவேட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம பசங்க எல்லாம் சும்மாவே தான் உட்காந்துருக்காங்க, எதுவுமே பண்ணாமல். அதுவும் இந்த லாக்டவுன் வேறு போட்டாங்க, இனி வீட்டிலேயே தான் உட்காந்துருப்பாங்க, எதுவுமே வேலை எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறது ரொம்பவே போர் அடிக்கும். ஏன்னா இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஃபோன் யூஸ் பண்ணிருந்தேன், ஃபோன் யூஸ் பண்ணியே போர் அடிச்சிருச்சு, அந்தளவுக்கு கை போச்சு. அதனால தான் சரி ஓகே என்னோட இது நான் இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இதுலேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் ஏதாவது வந்து ட்ரை பண்ணலாம். சரி ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுது சோல் நிச்சு. டட்டா.